ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் அண்ட் சர்வின் டைரி. வாங்க, இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தான் சமைச்சோனாங்க. அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து மசாலா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு, குக்கர் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்துட்டு பிச்சு போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதே மாதிரி எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஆஃப் கேஜி மட்டன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது குறைவாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு 7 to 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
மட்டன் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலை வந்துட்டு மேலே தூவிட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ருசியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.